மச்சான் 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 மீன் வாங்கணும் வரியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்டான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா புதுசாக ஒரு தொட்டி வாங்கியிருப்பான் போல், செம்மையாக க்ளீன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் மீன் இருந்துச்சு, பட் அது பத்தலை, பெரிய தொட்டி கொஞ்சோண்டு மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சாப்பிட்ற மீனில் மிதக்கிற மீன், அங்கே போனால் அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தது எல்லாமே கோல்டு ஃபிஷ் தான் பிடிச்சிருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது மீன் வளர்த்துருக்கேன், அப்போலாம் கருப்பு கலர் கோல்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கட் ஃபிஷ்ஷு, மாலி இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும், பலூன் ஃபிஷ் தான் தெரியும். பட் கருப்பு கலரில் கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு, எனக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ட் செமையாகவே இருந்துச்சு. பேர்லே கோல்டு இருக்குது, அப்போ கோல்டு கலரில் தானே இருக்கணும், அது என்ன கருப்பு கலர் அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் மண்டை வீங்கின மீனில் இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்ததுக்கப்புறமா கருப்பு கலர் கோல்டில் ஒரு ஜோடியும் கோல்டு கலர் கோல்டில் ஒரு ஜோடியும் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் விட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு தொட்டி. மெயினாக இது வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த கல், அப்புறம் பேக்ரவுண்டு, அப்புறம் லைட்டு தான். நீங்கள் வீட்டில் என்ன பெட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுறது, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே.